வந்ததுல இருந்து படுத்தே கிடக்குற, உடம்பு கிடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியலையே. மழையில நல்லா நனைஞ்சிருப்பா பலர்க்குது, அதான் உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இப்ப இதை வகிட்ட எப்படி கேக்குறது? கிளறுதே நடுங்குதே. சரிங்க சார், இந்த ரெண்டு நாள் மழை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மழையை பார்த்துக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், நான் முடிச்சிடுறேன். ஓகே சார். சமந்தா, என்னம்மா அப்பாவுக்கு டீ கொண்டு வந்திருக்கியா? பாட்டி ஏற்கனவே கொடுத்துட்டாங்கம்மா, நான் குடிச்சிட்டேன். நீ எத்தனை பாட்டிக்கிட்ட கொடுத்த இல்லைன்னா நீ குடிச்சிடு. ஓ, உங்கள் அம்மாவுக்கா? சரி சமந்தா, அப்போ எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுக்க வேண்டியதுனே, ஏன் இங்கே வந்து நிற்கிற? ஏன் சமந்தா, ஒரு டீ தானே, இது யார் கொடுத்தா என்ன? நீ எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருமா? சமந்தா, என்ன விளையாட்டு இது? இந்த டீயை உன்னால எடுத்துட்டு போக முடியாது, நீ தடுக்கி கீழே ஊத்திடுவியா? அதெல்லாம் ஒண்ணு ஊத்த மாட்டேன். எடுத்துட்டு போய் உங்க அம்மாட்ட கொடுப்போம், ஆறிட போகுது, சூடா குடிச்சாதான் நல்லா இருக்கும். போ. இங்க பாரு சமந்தா, உங்க அம்மா அங்க தனியா கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டுதான் போய் கூட்டுக்கிட்டு வந்தேன். அவ வீட்டுக்கு வந்தாச்சு, உங்க அம்மாவும் உன் கூட சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நீ உங்க அம்மா பாத்துக்கோ. சரி சரி சரி, அந்த டீ என்கிட்ட கொடு. இப்ப என்ன, இந்த டீ எடுத்துட்டு போய் உங்க அம்மாட்ட கொடுத்து குடிக்க வைக்கணும். நானே கொடுத்துக்கிறேன், நீ கொடு, கவலைப்படாத, கொடு. தேவைதான், வீட்டுக்கு தான் கூட்டுக்கிட்டு வந்து விட்டாச்சுன்னு பார்த்தா இப்ப இதையெல்லாம் வேற தூக்கிக்கிட்டு போனோமா? என்னத்த பண்றது, எல்லாம் நான் பெத்து வச்சுக்கிற ரெண்டு பிள்ளைங்களுக்காக பொறுத்துக்க வேண்டியதா இருக்குது. டீ 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 எடுத்துட்டு வந்துக்கிற பாரு. காது கேட்கலையா? தூங்குறாளா இல்ல நடிக்கிறாளா? ஐயோ, உடம்பெல்லாம் சுடுது, காய்ச்சல் அடிக்குது போல இருக்குது. உண்மையிலுமே உடம்பு தான் சரியில்லை போல இருக்குது. முனியம்மா, முனியம்மா இங்க பாரு. ஏய் முனியம்மா, யாரு யாரு, எந்திரிச்சு உட்காந்தி பாரு, நான் தான். ஆமாமா, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா என்ன? இல்லையே, உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தனே, உடம்பெல்லாம் சூடா இருக்குது,
காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல, மழையில நினைச்சல்ல, அதான் நான் சொன்ன மாதிரி காய்ச்சல் வந்துட்டு இருக்குது. இந்தா முதல்ல இந்த டீய குடி, சூடு ஆறிட போகுது. அம்மா டீல நல்லா இஞ்சி ஏலக்கெல்லாம் தட்டி போட்டு மனமா டீ வச்சிருக்கிறாங்க, குடி. வேண்டானா? எப்படி உடம்பு முடியாம இப்படி படுத்த படிக்கவே கடக்க போறியா என்ன? முதல்ல இந்த டீய குடி, அதுக்கப்புறம் அம்மாவை கஞ்சி வச்சு கொடுக்க சொல்றேன். மழை எப்படி இதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ம், வாங்கு. ஆ, இருக்கு இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்குது. இங்க பாரு, கோவம் வேற மன்னிக்கிறது வேற. உன் மேல எனக்கு கோவம் இருக்குது, ஆனா இப்போ நான் உன்னை மன்னிச்சுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு நீ டீய குடின்னு சொல்றல, குடி. சரி, நான் இங்க இருந்தா நீ டீ குடிக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். நீ டீய குடிச்சிட்டு இங்க படுக்காத, உள்ள போய் கட்டில படு. என்ன, என் சபதம் முடியாம இந்த வீட்டுக்கே வரக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலந்தான் வந்து என்ன இங்க கரை சேர்க்க நினைச்சேன், கடைசியா மழை கொண்டாந்து கரை சேர்த்துருச்சு. இப்ப எப்படி, மழை உடற வரைக்கும் மட்டும் நம்ம இங்க இருக்கலாமா? மழை விட்டதுக்கு அப்புறம் திரும்ப அங்க போயிடலாமா? இல்ல, ஐயா, என்ன நடக்க போதுன்னு எனக்கே தெரியல. அடி போடி, யார் கொடுத்த என்ன, வயத்துக்கு போய் சேர்ந்தா போறதா? இந்தாடி உடம்பு ஏதோ சரியில்லையாமே, நல்ல காரஞ்சரமா இருக்குது, குடி. தொண்டைக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். இங்க பாரு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. உன் வீட்டுக்கு நீ வந்தாச்சு, உன் பிள்ளைங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா நீ இங்கே இரு. மறுபடியும் பேக்க தூக்கிக்கணும், பைய தூக்கிக்கணும், மூட்டையை தூக்கிக்கணும், கிளம்புற வழியெல்லாம் பாக்காத. மீறி எனக்கு அங்க இடம் கிடக்குது, வீடு கிடக்குது, சொத்து கிடக்குது, நிலம் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டம்தான். அதெல்லாம் அங்க இதுக்கப்புறம் உன்னை தவிர யாரும் போய் கைய வைக்க மாட்டாங்க. இங்க இருந்துகிட்டே தினமும் போய் போய் என்ன இதுன்னு பாத்துக்கோ. ஒரு 10 நிமிஷம் தானே, நடந்து போனா வந்துட போகுது. உங்க வீட்டுக்காரர் மனச மாத்துறது ரொம்ப கஷ்டம் நினைச்சேன், ஆனா பரவாயில்ல, எந்த அளவுக்கு இறங்கி வந்துக்கிறாருன்னா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. நீ எங்க இருக்க போறதில்லையா? ஏன் வீட்டுக்கு போறியா?
தாண்டி நீ ரொம்ப சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா ஒன்னொன்னு பண்றனிட்டு. ஆனா நீ எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்கல.